கோல்ட்ரூஃப் டைல்ஸ்னால் பேசிக்காக வந்து முன்னாடிலாம் வந்து ரெக்லே டைல் போட்டிருப்பாங்க. அந்த டைலுக்கு வந்து நிறைய வெதரிங் கோர்ஸ் தேவைப்படும். அதை கரெக்டாக பண்ணுறதுக்கு இப்போ வந்து நிறைய ஆள்லாம் இல்லை, கரெக்டான கொத்தனாரோ சித்தாளுக்களோ இல்லை. இப்போ அதை கரெக்டாக அந்த காம்பவுண்ட்லாம் போட்டு அது இடித்து பண்ணுறதுக்கு இப்போது கூலிங் டைல் வந்து அதெல்லாம் வெதரிங் கோர்ஸ்லாம் இல்லாமல் ஈஸியாக லே பண்ணலாம். அண்ட் வந்து வெயிட்டும் கம்மி, நம்மளுக்கு காஸ்ட் வைஸும் கம்மியாகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கூலிங் டைல்ஸ் போகிறதுக்கான ரீசன் வந்து கூலிங்காக இருக்கும் நம்ம வீடு, ஏசி வந்து அதிகமாக யூஸ் பண்ண தேவையில்லை. ரொம்ப அக்னி நட்சத்திரத்தில் கூட நம்ம லெஸ் யூஸ் கன்செப்ஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி இதெல்லாம் வந்து கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்காக தான் கூலிங் டைல்ஸை போடுறோம். கூலிங் டைல்ஸ் போடும் போது நம்முடைய ரூஃபுக்கும் வந்து நல்லா ஸ்ட்ரென்த் கொடுக்கும், நம்ம லீக்கேஜ்லாம் வந்து கம்மி பண்ணும். ஏன்னா வந்து இந்த கூலிங் டைல்ஸ் லே பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டபுள் டைம் வந்து நம்ம வந்து டூ டைம்ஸ் வந்து வாட்டர் ப்ரூஃப் கோட்டிங் பண்ணுவோம். ஆரிஜினலாக ஒன்ஸ் வந்து வெர்டிகலாக ஒன்ஸ் பண்ணும்போது ரூஃப் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும். நம்மளுக்கு வந்து ஃப்யூச்சர் வந்து 50 இயர்ஸ் மோர் தென் 50 இயர்ஸ் வந்து நம்ம ரூஃப் சூப்பராக இருக்கும், கூலிங்காகவும் இருக்கும்.